ஓகே, லாஸ்ட் வீக் வந்து இன்புட் டைப்ல, அதாவது இது இன்புட் டைப் எதுக்காக நான் தேவை அப்படின்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சர்டன் ஃபீல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து நீங்க இதில் என்டர் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப சாஃப்ட்வேர் வந்ததால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரே இன்புட் டைப் டெக்ஸ்ட் இதையே வச்சே கொடுத்துட்டாலே போதுமே, அவன் இதுலயே ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும், இதுலயே லாஸ்ட் நேம் கொடுக்கணும். யா டெக்னிக்கலி இது வந்து தப்பு, ஓகேவா? பட் ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரே ஒரு கோடு தானே இருக்கு, அதுல கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம HTML நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டைப் வந்து கொடுக்குது, ஓகேவா? டெக்ஸ்ட், இமெயிலு, பாஸ்வேர்டு, நம்பரு, ஃபைல் டைப், ஓகேவா? இந்த ஃபைல் டைப்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் கோட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன இமேஜ் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ண முடியும், இல்லை யூஆர்எல் கொடுத்தா ஒர்க் ஆகணும் கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இமேஜை பிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும், ஓகேவா? அதுக்காக தான் இந்த HTML எலமெண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? இது வரைக்கும் ஒரு நாலு டைப் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட்டு, இமெயிலு, பாஸ்வேர்டு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போதே தெரியும் பாஸ்வேர்டு அப்படின்றது இந்த மாதிரி வரும், ஏஜுக்கு அதாவது நம்பரு, அதுக்கப்புறம் ஃபைல் டைப், ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்தாச்சு, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இன்புட் டைப் டெக்ஸ்டே போடுமா? அட்ரஸ் நம்பர் 1, இப்ப யூசருக்கு இது வந்து கன்வீனியன்டா இருக்காது, ஏன்னா இப்படி இன்னும் இருக்கு, பூமாளி வரிஷ்டா, நேரவாக்கம், சென்னை, 100, இந்த மாதிரி கொடுத்தா வேலைக்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் HTML இருக்கா அப்படின்னா, எஸ் அந்த ஆப்ஷனுடைய நேம் தான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டெக்ஸ்ட் ஏரியா பிளேஸ் ஹோல்டர், நீங்க இதை இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்ப பாருங்க, எனக்கு டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும், டிஃபால்ட்டா இப்படி இருந்தா எனக்கு ஓகேவா இருக்கும் என பாக்கிறதுக்கு. இப்ப நீங்க டைப் பண்ணலாம், நம்பர் 1, சென்னை. இப்ப இது யூசருக்கு ஓகே, நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் டபுள் கன்ஃபர்மேஷனும் பண்ணிப்பான், ஓகேவா? யூசரோட கன்வீனியன்ட்டுக்காக பண்ணுறது தான் இது எல்லாமே அப்ளிகேஷன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை டிஃபால்ட்டாக கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு என்ன அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ரோ வரப்போகுது அப்படின்னா 10 ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் அப்படின்னா இந்த சைடு, ரோனா இந்த சைடு, ஓகேவா? இப்போ காலம் அப்படின்ற இது உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது, நானும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டைல்லையே பண்ணிடும். காலம் அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி, ஓகேவா? நான் இப்போது கொடுக்குறேன், ஓகே. இப்போ டிஃபால்ட்டாகவே எனக்கு எப்படி இருக்கும், நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும், ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆனால் நீங்கள் இது கொடுக்கறது எல்லாமே இப்படி வர்றதால கொஞ்சம் இதுவாக இருக்கு. இதை ஒன்று ஒன்றா கீழே வந்துச்சுன்னா பிளாக் லெவல் எலமெண்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன் HTML இதை கொடுக்கலையா அப்படின்னா, HTMLஓட வேலை இந்த மாதிரி எலமெண்ட் கொடுக்கறது பக்கத்து பக்கத்தில் வர வச்சு, ஓகேவா? நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வர வைக்கணும், ஓகேவா? அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்ண போகிறேன்,
ஓகேவா? ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இது இதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த பிரேக் ஆப்ஷனை நீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பக்கத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒன்னே ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் இங்க வந்துச்சா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எலமெண்ட்டுக்கு கடைசியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு பிரேக்னா இந்த எலமெண்ட்டு கீழே வந்துடும், இதுக்கு பிரேக்னா இந்த எலமெண்ட் இப்படி வந்துடும் ஒன் பை ஒன். ஓகே, இப்போ ஃபார்ம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் டிசைன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா சின்னதா அப்படின்னா, இதனுடைய பாக்ஸை பெருசாக்குறது அது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துப்போம். இந்த இடத்துக்கு நம்ம சொன்னதுக்கான ரீசன், இது டிஃபால்ட்டாக ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நமக்கு கொடுக்குது, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வி ஹாவ் டு நம்ம தான் அதை டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ வந்துடுச்சு. சரி, இப்போ இது சும்மா இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா மோஸ்ட்டாக என்ன விஷயம் இதில் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டும் கீழே கீழே வர்றதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்டில் மோஸ்ட் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் இதுவாக தான் இருக்கு. என்ன அப்படின்னா, டிவ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவ் டேக், அது என்ன டிவ்னா என்னன்னா டிவிஷன். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம்னு ஒன்று கொடுக்குறேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் நேமை டிவுக்குள்ளார போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு டிவுக்குள்ளாரையும் நான் என்னுடைய எல்லா எலமெண்ட்டையும் வச்சுப்பேன். இந்த டிவிஷன் டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்குள்ளார நீங்க இதை கொடுக்கறதால இது என்ன பண்ணும்னா, இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இங்க பாருங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரேக் டேக் இல்லாமல் இந்த டியூ டேக்கை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? கொடுக்கும் போது இதே மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணலாம். டியூ டேக் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன் பிட்வீனில் நம்மளுடைய வேல்யூவை போட்டுக்க வேண்டியதுதான். டியூ டேக் அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இப்ப டெக்ஸ்ட் ஏரியா இதெல்லாமே வந்துருச்சு. டெக்ஸ்ட் ஏரியாவோட சிண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் டேக் வரும். ஓகேங்களா? மற்ற எலமெண்ட் எல்லாமே செல்ஃப் க்ளோஸ் டேக்காக இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஏன்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா, நடுவில் எதாவது கொடுத்தா வருமா அப்படின்னா ட்ரை பண்ணிடுவோம். வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த பிட்வீனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? பட் நம்ம டிஃபால்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோன்னா, பிளேஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் இந்த டைப் முடிஞ்சிருச்சு. சரி, இது எல்லாமே ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு ஆப்ஷன் கேட்கப்போறேன். என்ன ஆப்ஷன்னா, உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டிவுக்குள்ளார இன்புட் டைப் டெக்ஸ்டில் போயிட்டு ஜெண்டரை வாங்கினா என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஈவன் தோ அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே தப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன தப்பா அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஜெண்டரில் தப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, மேல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பிரவீன் ப்ரோவரர் எம்ஏஎல் மேல் இப்படின்னு கொடுக்குறேன். இப்போ விஜி வராங்க, இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரினா ஓகே, மூணுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? மெயில் வந்து இனிஷியலாக நான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் லெட்டர் கொடுத்து கொடுப்பேன், இல்லைனா ஸ்மால் லெட்டர் கொடுத்து கொடுப்பேன், இல்லைனா ஃபுல்லாகவே கேப்ஸாகவே கொடுப்பேன். ஓகே, எதா இருந்தாலும் ஓகே.
ஓகே தான், புரியுது இல்லை எனக்கு மேல் ஃபீமேல்னு. அப்புறம் என்ன அப்படின்னா சிஸ்டமுக்கு புரியணும் இல்லை, ஏதாவது ஒரே ஒரு விஷயம் கொடுத்தா தான் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும். ஸோ சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம அதை ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு எந்த நாள் கிளாஸ் தேவையில்லை அப்படின்றதுக்கு திங்கள் டூ ஞாயிற்றுக்கிழமை நம்ம போட்டால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாரத்தில் ஒரு நாள் தான் கிளாஸ் கிடையாது, அது உங்களுடைய ஆப்ஷன் அப்படின்னா ஏழு நாளை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். அப்படின்னா ஏழு நாளை தாண்டி போக போகிறதில்ல, ஓகேவா? ஃபிக்ஸ்டு அவ்வளோதான், ஓகேவா? எந்த மந்த்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிப்பீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மந்த்து தான் சூஸ் பண்ணோம், 12 months. அதை தாண்டி போக போக போகிறது கிடையாது. அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கிற விஷயத்துக்கு, ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ஓகேவா? அதுக்குன்னு ஆல்டரா இருக்கப்பதான் இந்த ரேடியோ, ஓகேவா? இந்த ரேடியோ அந்த செக் பாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கிற விஷயத்துக்கு போய்க்கலாம், ஓகேவா? இந்த ரேடியோவை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல இன்புட் டைப்பு ரேடியோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது பக்கத்திலே ஒரு மேல கொடுக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டிரான்ஸ்ஜெண்டர். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சா, இதுக்கு முன்னாடி இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் புரிஞ்சு மேல் இல்லைனா ஃபீமேல், ஐயோ டிரான்ஸ்ஜெண்டர். இதே விஷயத்த காப்பி பண்ணிக்கிறேன், செக் பாக்ஸ் டைப்பு செக் பாக்ஸ் போடலாம். இங்க மேலு இல்லைனா ஃபீமேலு இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டர், இங்கே செக் பாக்ஸில் எனக்கு இது தேவையில்லை. ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாரி போடாது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எனக்கு மேல் தானே சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபீமேலும் சூஸ் ஆகுது, டிரான்ஸ்ஜெண்டரும் சூஸ் ஆகுது, ஓகேவா? அப்படின்னா இது தப்பு தானே? நீங்கள் என்ன சொன்னீங்க நேற்று, ரேடியோ பாக்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று தானே செலக்ட் ஆகணும், இங்கே மல்டிபிள் செலக்ட் ஆகுது. அப்போ செக் பாக்ஸுக்கும் ரேடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யூஸ் பண்ண சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டு, ஓகேங்களா? ஆனால் யூஸ் பண்ண விதம் தான் தப்பு, ஓகே? அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேடியோவுக்கு மட்டும், ஓகேவா, இந்த இடத்துக்கு மட்டும் இந்த மூணு ஆப்ஷனுமே நம்ம எதுக்காக வாங்க போகிறோம் அப்படின்னா, ஜெண்டருக்காக வாங்க போகிறோம், ஓகேவா? ஒரு ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக வாங்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு இந்த ரேடியோ பட்டனை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா, அடிஷ்னலாக ஒரு டேகை ஆட் பண்ணணும், ஓகேவா? இந்த மூணு விஷயமே நேம் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணிட்டு ஜெண்டர்னு ஆட் பண்ணணும். எதுக்கு நான் இது ஜெண்டர் அப்படின்னா, டேய் எனக்கு இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? டிஃபால்ட்டாக நேம் இல்லாததால் அது என்ன பண்ணிக்கணும்னா, மூணுமே தனித்தனி ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது தனித்தனி எலமெண்ட்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கும், ஓகேவா? சிஸ்டம் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மூணு பேருமே தனித்தனி விஷயத்துக்காக வரல, நீங்கள் வந்தது டு ஐடென்டிஃபை த யூசர் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். யூசர் ஜெண்டர் அப்படின்னவே இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஜெண்டர் அப்படின்றத கொடுக்கணும், ஓகேவா? இங்கே நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது தான் ப்ராப்பராக இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம், ஓகேவா? நான் ஜெண்டர்னு நேம் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது அதுக்காக தானே இருக்கு அப்படின்ட்டு, ஓகேவா? நீங்க அதை டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடு இருக்கிறது உங்களுடைய கன்வீனியன்ட், ஆனா கொடுக்கறது மூணுத்துக்கும் ஒன்னாவே கொடுத்துருங்க, ஓகேங்களா? இதுக்கு கேப்ஸ் டெஸ்ட், இதுக்கு ஸ்மால் டெஸ்ட், அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. இப்ப மூணுமே ஜெண்டரை கண்டுபிடிக்கிறது, இப்ப போய் கிளிக் பண்ணுங்க, ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் இதுலேயும் அதே மாதிரி பண்ணிடலாமேனா, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு நம்ம ரேடியோவே யூஸ் பண்ணலாம். எதுக்கு செக் பாக்ஸ், அதுக்கு நம்ம ரேடியோவை செக் பாக்ஸ் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு நான் சூஸ் பண்ணுவேன், ஒன்றே ஒன்று சூஸ் பண்ணுவேன், ஒன்று கூட சூஸ் பண்ணாமல் இருப்பேன்,
ஓகேவா, நாலுமே சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஜெண்டர்ல இந்த ரேடியோ பாக்ஸ்ல நீ அந்த மாதிரி எல்லாமே நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னுடைய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான், ஒன்னே ஒன்று தான் சூஸ் பண்ணும், மற்றது எல்லாமே சுவிச் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண மாறிடும். ஏன் அப்படின்னா நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நேம் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா டெஸ்டோட வேல்யூ என்ன அப்படின்னா அப்படின்னு வரும். என்ன வரும் இப்போ மெயில் அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவை ஜாவா ஸ்கிரிப்டில் நேம் டேக்கை வச்சு நம்ம எடுப்போம், இல்லைனா ஐடி டேக்கை வச்சு எடுப்போம். புரியுதா? ஜெண்டர் சாரி ரேடியோக்கும் செக் பாக்ஸுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதை போட்டுட்டானா வரல அப்படின்னா சொல்லக்கூடாது. நேம் அப்படின்ற ஒரு டேக்கை ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருந்தோம். ஐடி அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு இன்புட் டைப்ல இருந்தும் நான் வேல்யூவை எடுக்க போறேன். ஓகேவா? அதுக்கு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வேணும். நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம கிட்டேயே ரெண்டு கிஷோர் இருக்காங்க. கிஷோர்னு கூட்டா எந்த கிஷோர் வாங்கி தருப்பாங்கன்னு தெரியாது. இதுவே ஐடி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாக்டா அந்த கிஷோர் மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் ரேடியோவும் செக் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். இப்போ HTML CSS அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கு. இதுவே அஷூம் இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு 10 ஆப்ஷன் கிட்ட இருக்கு. ஆமா, ஆட்டோ பெருசா போயிடும். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயம், ஓகே, மந்த்துக்கு எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மந்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செக் பாக்ஸ் இல்லைன்னா ரேடியோ வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிண்டாக்ஸும் அதே தான். செலக்ட் செலக்ட்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இங்கே இப்போ வந்துடும். எங்கடா அது செலக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனால் இங்கே உள்ளார எந்த ஆப்ஷனுமே இல்லை, ஏன்னா நம்ம கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஜாம். செலக்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ பாருங்க இந்த மாதிரி வரும். நீங்கள் எந்த விஷயமும் இதுவும் ரேடியோவும் ஒரே மாதிரி தான், பட் ஆனால் இது இன்னுமே யூசரோட கன்வீனியன்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எதுக்காக நான் இதை ரேடியோவில் கொடுக்கல அப்படின்னா இதனுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரும். 12 மாதம் அப்படின்னா மூணுக்கே இப்படி வருதா, 1, 2, 3, 3, இன்னொரு 3, இன்னொரு 3, இன்னொரு 3, இது வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த டிசைன் பர்ஸ்பெக்டிவ்ல நான் எதுக்கு இவ்வளோ பெருசாக ரோவாக எடுத்துகிட்டு போகணும், ஒரே ஒரு விஷயம் நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எடுத்த உடனே இந்த ஜான் வந்து செலக்ட் ஆகாம நான் என்ன கேட்க போறேன்னா செலக்ட் யுவர் பேட்ச் ஸ்டார்ட் மந்த் அப்படின்ற மாதிரி நான் கேட்க போறேன். ஓகேவா? நான் யூசர் கிட்ட கேட்டுட்டு அவனையே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ண சொல்ல போறேன். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே செலக்ட் மந்த் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பெருசா எதுவும் தெரியும். இப்படி போயிட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். செலக்ட் மந்த் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துடலாம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தான் வரும். செலக்ட் மந்த் வரும். ஓகே, இப்ப இது வரைக்கும் இது வந்துருச்சு. யூசர் பார்த்தாங்கன்னா செலக்ட் மந்த் அப்படின்றது தான் இருக்கும். அவ லைக் பிளேஸ் ஹோல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் செலக்ட். ஸோ இன்புட் டைப் ரேடியோ, செக் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட், வேற என்ன பார்த்தோம்? ஓகே, இது எல்லாமே யூசர் கிட்ட கொடுத்தாச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட் இதை என்ன செய்யணும் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து அந்த இன்புட்டை வாங்கணும். ஓகேவா? இதை கொடுத்துட்டா மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது. அப்போ அவங்க அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். கொடுத்துட்டு எதுக்காக இந்த பட்டன் இருக்கு? இதை கொடுத்தாதான் இது எடுத்துட்டு போகும். ஓகேவா? நம்ம அதை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு விதமான பட்டன் இருக்குங்க. இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு ஒன்று, சப்மிட் பட்டன். ஓகேவா? இன்னொன்று பட்டன் அப்படின்னு ஒன்று. இப்போ நீங்கள் டிஃபரன்ஸ் சொல்ல மாட்டீங்க. ஓகே, பட்டன் கொடுத்தா இங்கே டிஃபால்ட்டாக வேல்யூ வராது. இதுவே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே சப்மிட் அப்படின்ற வேல்யூ பார்த்துருக்கீங்க. ஓகேவா? அப்போ வேல்யூ இல்லாத போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா பட்டனுக்கு வேல்யூ அப்படின்ற ஒரு டேகை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடுத்தேன். சப்மிட்னு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. லாகின் என்ன கொடுத்தாலும் வரும். ஓகேவா? எதுக்குன்னா ரெண்டு விதமான பட்டன் இருக்குது, சப்மிட்டும் இருக்குது பட்டனும் இருக்குது. ரெண்டுமே ஒரே விஷயம் தானே பண்ணுது. அது ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சப்மிட் அப்படின்றது என்ன சொல்கிறதுன்னா வேணாம், அது ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது சொல்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு சில விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அப்படியே சொல்கிறேன். பட்டன் வந்து யூசர் டிஃபைன்டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்க? வேணாங்க, ரெண்டு விதமான பட்டன் இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே யூசருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபார்ம் டீட்டெயில். ஓகேவா? ஃபார்ம் இன்புட் இதெல்லாம் கொடுத்தா அவங்க டேட்டா கொடுப்பாங்க. இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இங்கே கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணும்போது நான் இதை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு ஃபார்ம் தானே. ஓகேவா? எப்போ நீங்கள் இது உங்களுடைய லைஃப்பில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஃபார்மில் வந்துட்டு ரெண்டு இன்புட் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு இன்புட் டைப் இல்லை ரெண்டு டேட்டா டைப் வருது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன டேக் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்க பாருங்க. சிம்பிளாக சொல்லலாம், இங்கே இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு டேக் வந்துட்டாலே நீங்கள் என்ன விஷயம் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபார்முக்குள்ளே தான் இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அகைன் இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் ஃபார்ம்னு போட்டால் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணுமானா, இது எல்லாமே இவ்வளோ நேரம் ஒர்க் ஆச்சு இல்லை, அதுவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற எதுக்காக அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் இன்புட் டைப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அது கண்டிப்பாக கன்சிடர் ஆஸ் ஏ ஃபார்ம். ஏதோ ஒரு டீட்டெயிலை தான் யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறீங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த டேகை யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? இது யூஸ் பண்ணாமையே நம்ம போடிங்கன்னா பண்ணுவோம், பட் இது இருக்கணும். இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு ஃபார்ம். ஒரு இன்புட் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலுமே அது ஃபார்மில் தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஏதாவது பெருசாக டிஃப்ரென்ஸ் நடக்குமானா, ஒன்றும் நடக்காது. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இந்த ஃபார்ம் டேக்குள்ளார இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஃபார்ம் டேக்குள்ளார இருக்கும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஒவ்வொரு டிவ் டேக்குள்ளார எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே.